தமிழன் ஐடியாஸ் நண்பர்களுக்கு வணக்கம். 1/6/2021 முதல் தமிழகம் முழுவதும் அமுலுக்கு வர இருக்கிற ரேஷன்தாரர் அட்டைதாரர்களுக்கு அறிவித்திருக்கிற தொகைகள் மற்றும் என்னென்ன பொருட்கள் வழங்க இருக்கிறாங்கிற விவரத்தை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி தான் என்னென்ன பொருட்கள் என்னென்ன சலுகைகள் எந்த தொகை அறிவித்திருக்கிறாங்கிற முழு விவரத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம முதல்ல பார்க்குறது பார்த்திங்கன்னா, மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா 1/6/2023 முதல் சுமார் 5 கிலோ தானியங்கள் வழங்க இருக்கிறதா ஃபஸ்ட்டு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா தமிழக அரசு சுமார் 13 விதமான பொருட்கள், அதாவது பார்த்திங்கன்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு சுமார் 13 விதமான பொருட்களையும் இந்த மாதம் ஆரம்பத்திலேயே, அதாவது முதல் வாரம் இல்லை 2வது வாரத்தில் வழங்க இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. கொரோனா நிவாரண நிதியான ரூபாய் 2000 தொகையும் இந்த மாதத்தில் முதல் வாரத்திலேயே அதுக்கான தொகையை வந்து வழங்க இருக்கிறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா 5 கிலோ அரிசியும் அந்த அட்டைதாரர்களுக்கு வழங்க இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதை விட ஒரு முக்கியமான தகவல் பார்த்திங்கன்னா, ஸோ நம்ம வந்து ரேஷன் கார்டில் ஒரு பேரை வந்து என்க்ளோஸ் பண்ணுறதுக்கு, அதாவது பார்த்திங்கன்னா சேர்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் நம்ம ஆன்லைன்லேயே செஞ்சுக்கிறதா மத்திய அரசு இன்று முதல் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸை வெரி ஷார்ட்டில் நம்ம வீடியோவில் போடுறோம். அதை பற்றி முழுவதும் நம்ம வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். மேலும் பார்த்திங்கன்னா இதே போல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன்ஸை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.